ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெண்கள் எப்படி வயசுக்கு வராங்க, அவங்க வந்தால் எந்த மாதிரியான கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஏவி மாதிரி ஒரு சின்ன கிளிப் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. கைண்ட் ரிக்வஸ்ட், எல்லாரும் நம்மளுடைய சேனலோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் சினிமா கேசு கேசு, அப்புறம் ஆக்ட்ரஸ் பற்றின காசிப்ஸ் அண்டு எந்த நடிகை எந்த ஆக்ட்ரஸால் வேட்டையாடப்பட்டாங்க, குதிரையாடப்பட்டாங்க அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிற ரிலாக்ஸ் மியூசிக் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போட்டிருக்கிற மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஆல்ரெடி ரிலாக்ஸ் மியூசிக் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான மியூசிக், யோகா மியூசிக் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதுபடி வந்து இப்போ மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்ற ஒரு சேனல் மூலமாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அதில் ஆட் வராது, இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, எப்படி பணம் சேர்க்கிறது, எப்படி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண. சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொதுவாக ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்க பெண்கள் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிற முதல் விஷயமே, இனிமேல் நீ பசங்க கூட பேசக்கூடாது, அதிகமாக வெளியே சுற்றக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட மாதவிளக்குக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடக்குங்கிறத வீட்டில் இருக்க பெரும்பாலான பொண்ணுக சொல்கிறதே இல்லை. சரியான முறையில் சொல்கிறதுனால இவங்களுக்கு இருக்க பயமும் குழப்பமும் தீரும். வாங்க, பொண்ணுங்க எப்போ வயசுக்கு வருவாங்கங்கிறதையும் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சராசரியாக பொண்ணுங்க 9 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே பருவமடைவாங்க. ஒருவேளை 7 வயசுக்கு முன்னாடியோ இல்லை 16 வயசுக்கு அப்புறமும் நீங்கள் வயசுக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணுங்க. நீங்கள் 7 வயசுக்கு முன்னாடியே வயசுக்கு வந்தால் நீங்கள் நவீன கால உணவுகளையும் சிக்கனையும் அதிகமாக சேர்த்துக்கிங்கன்னு அர்த்தம். சரியான முறையில் உணவு எடுத்துக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதுங்க. பருவமடைதல் எப்படி ஆரம்பிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றது அவளோட கர்ப்பப்பையில் ஏற்படுற மாற்றங்களை பொறுத்து மட்டும் இல்லை, மூளையிலேருந்து வெளிவர ஹார்மோன்கள் தான் பெண்கள் வயசுக்கு வர்றதை தீர்மானிக்கும். பொண்ணுங்க வயசுக்கு வர டைமில் மூளையில் இருக்க ஹார்மோன்கள் அதிகமாக வெளியேறி ரத்தத்தில் கலக்கும். ஹார்மோன் கலந்த ரத்தம் வயிற்றில் இருக்க சூலகங்களை அடையும். இந்த ரத்தம் சூலகங்களில் ஒரு வகையான தூண்டலை ஏற்படுத்தும். இப்படி சூலகங்களை தூண்டுறது மூலம் புதிய ஹார்மோன்கள் உருவாகும். அது ரத்தத்தில் கலந்து மார்பகங்களை அடையும். அது மூலம் மார்பகங்கள் வளர ஆரம்பிக்கும். அதோட கர்ப்பப்பையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இது மூலம் மாதவிடை ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்ம பொண்ணுக வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது அவ உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. அக்குள்ளேயும் பிறப்புறுப்புலேயும் சுத்தி ரோமங்கள் வளரும். குரலில் மாற்றம் ஏற்படும். மார்புகள் வளரும். மார்புக காம்புகள் உயரும். முகத்தில் முகப்பொரு வரும். மார்புக வளர்றது அந்த வயசு பெண்களுக்கு வித்தியாசமான உணர்வாக தான் இருக்கும். வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட என்னென்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக வயசுக்கு வந்த பொண்ணு முதல்ல பயப்படக்கூடிய விஷயமே மாதவிளக்கு தாங்க. இந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட போய் பயப்படாத, இது எல்லா பொண்ணுகளுக்கும் பருவமடையும் போது வர்றதுதான், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லணுங்க. மாதவிளக்கு பற்றி ஏதாவது கட்டுரையோ தகவலோ இருந்துச்சுன்னா அதை அவங்கக்கிட்ட வெளிப்படையாக காட்டணுங்க. இதுலேயும் சில பெண்கள் சிறு வயசுலேயே வயசுக்கு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பிறப்புறுப்புலேருந்து ரத்தம் வரும்போது ரொம்பவே பயப்படுவாங்க. அவங்கக்கிட்ட போய் இது இயல்பு தான், இவ்வளோ ரத்தம் வெளிவரணும்னு சொல்லணுங்க. அந்த சமயத்தில் தலை, முதுகு, அடிவயிறு எல்லாமே வலிக்குங்கிறதையும், அதிகமாக படபடக்கும், அதிகமாக வேர்க்குங்கிறதையும் சொல்லணுங்க. இது மட்டும் இல்லை, நீ சீக்கிரமாக டயர்டாயிருவுங்கிறதையும், உன் இடுப்பும் உன் தொடையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதையும் சொல்லணுங்க. இப்படி வெளிப்படையாக சொல்கிறது மூலம் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் குறையுங்க. ஆனால் இதுலேயும் சில பேர் தப்பு தப்பாக சொல்லி தருவாங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மாதவிளக்கு அடைஞ்சதுக்கப்புறம் அடிக்கடி குளிக்கக்கூடாது, எல்லாத்துலேருந்து ஒதுங்கி இருக்கணும், படிக்கக்கூடாது, உடல் சார்ந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, விளையாட போகக்கூடாதுன்னு தப்பு தப்பாக சொல்லித்தராதிங்க. அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோ பண்ணலாம், யாரை பற்றி பேசலாம், ஏதாவது ஸ்டோரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரி ஏதாவது இருந்தால் அது நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடலாம். ஸோ அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ரிலாக்ஸ் மியூசிக் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது, அதில் பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுற மியூசிக் இருக்குது, அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.